காய்களோ வணக்கம் நண்பர்களே நம்மிடம் அதிகம் பாசம் வைத்திருப்பவர்கள் நம்மை அடிக்கடி நினைத்துக் கொள்வார்கள் இப்படி நமக்கு விரும்பிய ஒருவர் நம்மை நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரியும் என சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக நம்மிடம் அதிகம் அன்பு செலுத்துபவர்கள் நம்மை எப்பொழுதும் மனதில் நினைத்து கொண்டே இருப்பார்களாம் அவர்கள் ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுதோ அல்லது யாராவது ஒருவரை பார்க்கும் பொழுதோ திடீரென உங்களுடைய ஞாபகம் அவர்களுக்கு வருமாம் இது உங்களுக்கு பிடித்த ஒரு நபராக இருக்கலாம் அல்லது உங்களை காதலிப்பவராக கூட இருக்கலாம் மிக முக்கியமாக யாரோ உங்களை நினைக்கிறார் என்பது காதலை சுற்றியே அதிகம் பேசப்படுகிறது எனவும் சொல்லப்படுகிறது இப்படி உங்களை ஒருவர் நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் தோன்றும் எனவும் சொல்லப்படுகிறது அதில் ஒன்று நீங்கள் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் திடீரென உங்களுடைய மனது அந்த வேலையை விட்டு விலகுகிறது ஏதோ ஒரு வித்தியாசமான இனம்புரியாத உணர்வு உங்களுடைய மனதில் எழும் நீங்கள் சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் திடீரென ஒரு இனம்புரியாத சோகம் உங்களிடம் வந்து ஒட்டிக்கொள்ளும் அப்படியென்றால் உங்களை நேசிக்கும் ஒரு நபர் உங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார் என அர்த்தமாம் அதுபோல நீங்கள் மிகவும் மன அழுத்தத்தோடு மன உளைச்சலோடு இருக்கிறீர்கள் திடீரென உங்களை யாரோ அரவணைப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்கிறதாம் அதுபோல திடீரென எந்த காரணமும் இல்லாமல் உங்களுடைய கண்ணில் அரிப்பு ஏற்பட்டால் உங்களை விரும்பும் ஒருவர் உங்களை நேசிக்கிறார் என அர்த்தமாம் கண்ணில் அரிப்பு ஏற்படுவது ஒரு சில நேரங்களில் தூசி போன்ற பிரச்சனைகளால் ஏற்படும் ஆனால் இது அதையும் தாண்டி எப்பொழுதாவது லேசாக ஏற்படக்கூடிய அரிப்பு உங்களை அதிகம் நேசிப்பவர் உங்களை நினைப்பதை பற்றி குறிக்கிறதாம் இந்த நேரத்தில் யாராவது ஒருவருடைய உணர்வு உங்களிடம் வந்தால் நிச்சயமாக உங்களை யாரோ ஒருவர் நினைக்கிறார் என அர்த்தமாம் அதுவும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் வேறுபடுகிறதாம் அதாவது ஒரு பெண்ணின் இடது கண்ணில் அரிப்பு ஏற்பட்டால் அவரை யாரோ புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என அர்த்தமாம் ஒருவேளை வலது கண்ணில் இந்த அறையுறி இருந்தால் அவர்களை பற்றி யாரோ ஒருவர் பிறரிடம் அவதூறாக பேசுகிறார் என அர்த்தமாம் ஆண்களுக்கு இது நேர்மாறாக இருக்குமாம் ஆண்களுக்கு வலது கண்ணில் அரிப்பு ஏற்பட்டால் அவரை மிகவும் நேசிக்கும் ஒருவர் அவரை பற்றி புகழ்ந்து இன்னொருவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் என அர்த்தமாம் அதுபோல உங்களுடைய கன்னங்கள் மற்றும் காதுகள் திடீரென எரிவது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களை யாரோ ஒருவர் மிகவும் மோசமாக பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்கிறதாம் திடீரென உங்களுடைய உடல் புல்லரிப்பது போன்ற உணர்வை அனுபவித்தால் உங்களை யாரோ ஒருவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என அர்த்தமாம் உங்களை மிகவும் பிடித்த ஒரு நபர் உங்களை நினைத்து கொண்டிருப்பதை தெரிந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு அறிகுறி திடீர் தும்மல் எனவும் சொல்லப்படுகிறது திடீரென உங்களுக்கு தும்மல் ஏற்பட்டால் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்கிறதாம் திடீரென உங்களுக்கு விக்கல் ஏற்பட்டால் யாரோ ஒருவர் உங்களை நினைப்பதற்கான அர்த்தமாம் ஆனால் அந்த நபர் உங்களை பற்றி யாருடமோ தொடர்ந்து புகார் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இது குறிக்கிறதாம் உங்களுடைய உடலில் யாரோ ஒருவர் தொடுவது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுக்கு பிடித்தமான ஒருவர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் என அர்த்தமாம் அதுபோல உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர் தொடர்ந்து உங்களை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கும் அடிக்கடி அவருடைய முகமும் அவருடைய செயலும் உங்களுடைய மனதில் வந்து செல்லுமாம் இது உங்கள் இருவருக்கும் இடையிலான ஒரு ஈர்ப்பின் மூலமாக நடைபெறுகிறது என சொல்கிறார்கள் இது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று உங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த ஒன்று இதை எளிதில் நீங்கள் கண்டுபிடித்து விடலாமாம் அதாவது நீங்கள் உங்கள் பிரியமானவரை நினைத்து உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்திருப்பீர்கள் அதே நேரத்தில் அவர்களை மறுமுறை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசும் பொழுது அவர் நானும் இதை நினைத்தேன் என உங்களிடம் சொல்வார் அதாவது நீங்கள் உங்கள் பிரியமானவரை நினைத்து உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்திருப்பீர்கள் அதே நேரத்தில் அவர்களை மறுமுறை நீங்கள் சந்திக்கும் பொழுது அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசும் பொழுது அவர் நானும் இதை நினைத்தேன் என உங்களிடம் சொல்வார் இல்லை என்றால் உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது ஆகா நானும் இதை என்னுடைய மனதில் நினைத்தேனே எப்படி இவர் சொல்கிறார் என உங்களுடைய மனதில் தோன்றும் இது உங்களை அறியாமல் உங்கள் இருவருக்குள்ளும் நடக்கும் ஒரு நிகழ்வு இதை பலரும் உங்களுடைய வாழ்க்கையில் பல முறை உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள் பேச நினைப்பதை உங்கள் அன்புக்குரியவர் முந்திக் கொண்டு பேச ஆரம்பிப்பார் அந்த நேரத்தில் உங்களுடைய மனம் அவசர அவசரமாக எப்படி இவரால் இதை பேச முடிந்தது என வியந்து எண்ணி பார்க்கும் ஆனால் இது எதற்குமே விடை கிடைக்காது உண்மையில் இது ஒரு வித்தியாசமான உணர்வு நீங்கள் ஒருவரை எந்த அளவிற்கு ஆழமாக நேசிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அவருடைய மனதில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கும் உங்களுடைய மனதில் உள்ள விஷயங்கள் அவருக்கும் உங்கள் ஒருவரை ஒருவர் அறியாமல் தெரிந்துவிடும் உங்கள் இருவருக்குள்ளும் ஆழமான ஒரு அன்பு இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் இனி இந்த விஷயங்களை கூர்ந்து கவனித்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே